இன்னைக்கு நம்ம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல கல்வித்துறையில் வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கு போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸ் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். தமிழ்நாடு அஞ்சல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம், பர்மனன்ட் ஜாப் தான். 12ம் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. 4000த்திற்கும் மேற்பட்ட ஜிடிஎஸ் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விண்ணப்பித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு 5 பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. சதர்ன் ரயில்வேலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் துறை, ரயில்வே துறை, வருவாய்த்துறை உட்பட பல்வேறு துறைகளில் எக்கச்சக்கமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. 20,000 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், இன்ஸ்பெக்டர் போஸ்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஜே கே கே நடராஜா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு நிதி உதவி பெறும் பிரிவில் காலியாக உள்ள பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப்பு தான், ரெகுலர் வேகன்சி தான் இது. அனைத்துமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட். ஸோ கவர்மெண்ட்டில் எவ்வளோ சம்பளம் தருவாங்களோ அதே சம்பளம் தான் பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ பர்மனன்ட் ஜாப் தான். இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் வந்து சம்பளம் வந்து தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதுக்கிட்ட டைப் ரைட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கிட்ட பண்டக காப்பாளர், ஸ்டோர் கீப்பர், சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் சம்பளம் தராங்க. ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தோட்டக்காரர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீராளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 58,800 ரூபாய் சம்பளம் தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். பெருக்குபவர், சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் சம்பளம் தராங்க. 4 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். காவலர் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. துப்புரவு பணியாளர் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் சம்பளம் தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அலுவலக உதவியாளர் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். குறியீட்டாளர் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தட்டச்சர் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு விதிகளின்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகுறி பார்த்தீங்கன்னா செயலாளர் மற்றும் தாளாளர் ஜே கே கே நடராஜா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, குமாரபாளையம், 638183, நாமக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.